வரைவு செய்திகள். நாமக்கல் மாவட்டம் எஸ் வாடவந்தியில் இந்திய அஞ்சல் துறையின் நாமக்கல் அஞ்சல் கோட்டம் சார்பில் சம்பூர்ண கிராம அடல் பென்ஷன் திட்டம் குறித்த சிறப்பு விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதில் பொதுமக்களுக்கு இந்திய அஞ்சல் துறையின் சார்பில் அஞ்சல் அலுவலகங்களில் செயல்படுத்தப்பட்டு வரும் செல்வமகள் சேமிப்பு, அடல் பென்ஷன், கிசான் விகாஸ் பத்திரம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. எஸ் வாழவந்தி கிராமத்தை ஒரு முன்மாதிரி கிராமமாக தத்தெடுத்து அங்குள்ள 19 முதல் 39 வயதுக்குட்பட்ட அனைவரையும் அடல் பென்ஷன் திட்டத்தில் வரும் 31ஆம் தேதிக்குள் சேர்க்கவும், நாமக்கல் அஞ்சல் கூட்டத்தில் 50,000 பேரை சேர்க்கவும் இலக்கு நிர்ணயம் செய்து செயல்படுத்தப்பட்டுள்ளதாக நாமக்கல் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் ஆசிப் இக்பால் தெரிவித்தார். கொடைக்கானலில் நீண்ட நாட்களுக்கு பிறகு வார விடுமுறையில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. தொடர் மழை காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகை குறைந்த நிலையில் தற்போது அதிகரித்துள்ளது. மோயர் சதுக்கம், பைன்மர சோலை, பெல்லர் ராக், குணாகுகை, பிரயன் பூங்கா, ரோஜா பூங்கா உள்ளிட்ட சுற்றுலா தலங்களின் இயற்கை அழகினை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் நிலவும் மிதமான வெப்பம், அவ்வப்போது நிலவும் பனிமூட்டம், குளிர் என மாறி மாறி இதமான சீதோஷ்ண சூழ்நிலையை அனுபவித்தவாறு செல்பி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். தமிழக அரசு தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கை அறிவித்துள்ள நிலையில் கடந்த 11ஆம் தேதி வரையிலான ஒருவார காலத்தில் ஊரடங்கு விதிமுறைகளை மீறியதாக 35 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக சென்னை பெருநகர காவல்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஒரு வாரத்தில் 460 இருசக்கர வாகனங்கள், 4 ஆட்டோக்கள் மற்றும் 1 லகுரக வாகனம் என மொத்தம் 465 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முகக்கவசம் அணியாமல் சென்ற நபர்கள் மீது 811 வழக்குகளும், சமூக இடைவெளி கடைபிடிக்காத நபர்கள் மீது 13 வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தற்போது பெய்து வரும் தொடர் மழை காரணமாகவும் மலர் பரத்த குறைவு காரணமாகவும் மதுரையில் மல்லிகை பூவின் விலை அதிகரித்து மதுரை மலர் சந்தையில் கிலோ 4,000 ரூபாய் என உச்சம் பெற்றது. இதேபோன்று பிற பூக்களின் விலையும் உயர்ந்த வழக்கத்தை விட விலையேற்றம் கண்டுள்ளது. மதுரை, தேனி, திண்டுக்கல், விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் விளையக்கூடிய மல்லிகை மலர் உள்ளிட்ட மலர்கள் மதுரை மாட்டுத்தாவணி ஒருங்கிணைந்த மலர் சந்தைக்கு கொண்டுவரப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. இங்கு கிலோ 4,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட மல்லிகை பூவின் விலை பிற்பகலில் கிலோ 2,500 விற்பனையானது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர், தளி, தென்கனிக்கோட்டை, கெலமங்கலம், சூளகிரி உள்ளிட்ட பகுதிகள் ஆசியாவிலேயே அதிக அளவில் ரோஜா மலர்கள் விளைவிக்கப்படும் பகுதிகளாக கருதப்படுகிறது. தோட்டக்கலை அதிகாரிகளின் ஆலோசனையை ஏற்று உரிய பராமரிப்புகளை மேற்கொண்டதால் உற்பத்தி அதிகரித்த விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தோட்டக்கலை இயக்கத்தின் கீழ் 50% மானியத்தில் பசுமை குடில்கள் அமைக்கப்பட்டு குயின் டாப்பர், டிமிக்கி, டயான், குயின் ரெட், குயின் பெட், கிராண்ட் காலா, தாஜ்மஹால் என 40 வகைகளில் விதவிதமான ரோஜா மலர்கள் இங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் கூட்டாக நடத்திய தாக்குதலில் ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்டான். புல்வாமா மாவட்டத்தில் உள்ள அவந்திபோரா பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் அந்த பகுதியை காவல்துறையினர், மத்திய ரிசர்வ் காவல் படையினர் உள்ளிட்டோர் கூட்டாக இணைந்த தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் ஜெய்ஷ் இ முகமது அமைப்பைச் சேர்ந்த சமீர் அகமது என்ற தீவிரவாதி கொல்லப்பட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். பீகாரில் 11வது மற்றும் இறுதிக்கட்ட உள்ளாட்சி தேர்தல் அமைதியாக நடந்து முடிந்தது. முதல் முறையாக மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் மூலம் தேர்தல் நடத்தப்பட்டது. 20 மாவட்டங்களில் உள்ள 38 வட்டங்களில் நடைபெற்ற வாக்குப்பதிவில் 62% மேற்பட்டோர் வாக்களித்ததாக மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை நாளையும் நாளை மறுதினமும் நடைபெறவுள்ளது.